இப்போ இந்த கார் ரேஸ் நடத்துனாங்க. ஏற்கனவே 48 கோடி ரூபாய் வந்து முதல்ல வந்து கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணிச்சு, அந்த பணத்தை இவங்க திருப்பி கொடுத்துட்டாங்களா ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்போ எவ்வளோ வந்து இந்த டிக்கெட்டில், ஒரு டிக்கெட்டு 1700 ரூபாயிலேருந்து 2017000 ரூபாய் உள்ள டிக்கெட்டு, கிட்டத்தட்ட 10000 பேர் கெப்பாசிட்டின்றாங்க. அப்போ எவ்வளோ கோடி வந்திருக்கும், அது வந்து வெளிப்படையாக வந்து இவ்வளோ டிக்கெட் வசூலாச்சு. அப்போது என்ன நடக்குது அப்போ, அப்போது எவ்வளோ கோடி வந்து இதில் வந்து சம்பாரித்தாங்க, யாருக்கு அந்த வந்து பணம் போச்சு, விளம்பரம் நிறைய பண்ணாங்க, அந்த விளம்பரத்தில் வந்து எவ்வளோ, அது அந்த விளம்பரம் பார்த்தா எல்லாம் சரக்கு அடிக்கிற விளம்பரம் தான் அங்கே நிறைய இருந்துருக்காங்க. அரசு வந்து ஊக்கப்படுத்துது சரக்கு அடிக்கிற விளம்பரத்தை. இந்த கார்பரேட் விடியாத அரசாங்க பொறுத்தவரையில் தூங்கு முஞ்சி அரசாங்கமாக இருக்குது, எதையுமே கேட்க மாட்டேன் இல்லை. அங்கே பார்த்தா அந்த அங்கே நடக்கிற கூட்டத்துக்கும் ஆள் அனுப்புறது கிடையாது, அங்கேயும் ஒழுங்காக வந்து விவாதங்கள் வைக்கிறது கிடையாது. அதனால் இங்கே வந்து சிவகுமார் சொல்லிட்டு போகிறாரு. இங்கே சிவகுமார் வந்து ஒரு டெப்டி சிஎம் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிற இங்கே வந்து சொல்கிறாரு, இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு எங்கே போகிறாரு, பெங்களூர் போகிறாரு. பெங்களூரில் போய் சொல்ல முடியுமா, நான் அமைச்சரே எதிர்கட்சியின் அடிப்படையில் மக்களுக்கு சொல்கிறோம், சொல்ல வேண்டிய அமைச்சர் யாருங்க, நீர்வளத்துறை அமைச்சர் இங்கே யார், இங்கே சாட்சாத் யார், டெப்டி பிரைம் மினிஸ்டருக்காக கேட்டு கோபப்பட்டு சிங்கப்பூர் போனேன், டெப்டி பிரைம் மினிஸ்டருக்காக கோபப்பட்டு சிங்கப்பூர் போனேன் திரு துரைமுருகன், மாண்புமிகு திரு துரைமுருகன், அவரை போய் தேடுறோம், எங்கே இருக்கார் அவர், அவர் இங்கே இல்லை. முதலமைச்சர் என்ன, அங்கே அமெரிக்காவில் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காரு, ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க நீங்கள், ஒரு கார் வந்து டிரைவர் இல்லாமல் ஓடுற காரு, இங்கே பார்த்தா எல்லாம் தள்ளு வண்டியாக இருந்தீங்க, இங்கே பார்த்தா திருவொற்றூரில் வந்து ஒரு தாசார் வண்டியை வந்து தள்ளின்னு போகிறாங்க, இங்கே தாசார் வண்டியை அவருக்கு வண்டி கொடுக்க வக்கில்ல, அவருக்கு வண்டி கொடுக்க புது வண்டி கொடுக்க வக்கில்ல. மொத்தத்தில் தமிழ்நாட்டு மக்கள்லாம் கேள்வி, திமுக பார்த்து படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பிள்ளையார் கோடு, பிள்ளையார் கோயில், முதல்ல மதத்தை மதிக்க கற்றுக்கொடுங்க, முதல்ல மதத்தை, அது இந்து மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி, முதல்ல வந்து ஒரு மதத்தை மதிக்க கற்றுக்கொள்பவர்களாக இருக்கணும். அதை மதத்தை மதிக்க கற்றுக்கொள்ளாது நீங்கள் இப்போ வந்து படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பிள்ளையார் கோயில்ன்ற மாதிரி அங்கே நடத்துனீங்க, புரியுதுங்களா, இது தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிற கருத்து இது. எனவே அவர் நேரு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா போக போக தெரியுன்ற மாதிரி, கண்டிப்பாக போக போக தெரியும். இந்த பூவின் வாசம் சொல்ல மாட்டேன், இந்த சேற்றின் வாசம், இந்த சேத்தினுடைய வாசம், திமுக சேத்தினுடைய வாசம் கண்டிப்பாக வந்து அந்த கூட்டணி கட்சி உணர்ந்திருக்கு. அந்த அடிப்படையில் 2026 நெருங்க நெருங்க அந்த கூட்டணி இருக்குமா, அந்த கூட்டணி நீடிக்குமா, திமுக கூட்டணி கட்சிகள் அவ்வளோ தொடருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் நிச்சயமாக இருக்கும். டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டு, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இந்தியான்றது ஒரு ஜனநாயக நாடு, தமிழ்நாட்டில் ஒரு ஜனநாயகம், யார் வேணாலும் மாநாடு நடத்தலாம், யார் வேணாலும் கட்சி ஸ்டார்ட் பண்ணலாம், யார் வேணாலும் வந்து கொள்கையில் பிரகடனம் பண்ணலாம், அப்படி இருக்கிற ஒரு நாடு தான் இந்தியா. அப்படி இருக்கும்போது விஜயை கண்டு ஏன் திமுக பயப்படணும், அப்போது விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது முழுக்க முழுக்க பாதிப்பு யார் வரும்னா திமுக தான் வரும். ஃபார்முலா 4 கார் ரேஸ், இந்த கார் ரேஸை பொறுத்தவரை சென்னையில் அவுட்டோரில் நடத்தியிருக்கலாம், ஆனால் சென்னையினுடைய இந்த பிரதான பகுதியில் நடத்தி அதற்காக வந்து எல்லா விதமான வசதிகள் ஏற்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட், கார்பரேஷன், ஹைவேஸ், இந்த கார்பரேஷனில் முழு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து இதில் கவனம் செலுத்தியிருக்கு. அதன் பிறகு காவல்துறை, போலீஸ், அப்புறம் இதை தவிர வந்து விளையாட்டுத்துறை, இதை தவிர அரசு சார்பில் பல துறைகள்லாம் வந்து இதை வந்து கண்காணிக்கிறதுக்கு வேண்டிய அந்த ஒரு டெபுடேஷன் சொல்லக்கூடிய அதிகாரம்லாம் வந்து பார்த்தாங்க. ஒட்டுமொத்தமாக 1.5 மாத காலமாக முழுக்க முழுக்க அரசு நிர்வாக இயந்திரமும் சரி, அது அரசின் பிற துறை நிர்வாக இயந்திரங்களும் சரி, முழுக்க சென்னை மாநகராட்சியும் சரி, இந்த ஃபார்முலா 4 கார் ரேஸு தான் வந்து அவர்கள் கவனம் செலுத்தினார்கள் உள்ளே. இதை தவிர மற்ற பிரதான சாலைகள் வந்து குண்டும் குழியுமாக இருக்கின்ற அந்த ஒரு சாலைகளை மேம்படுத்த வேண்டும். நம்முடைய நிருபர் சொன்னது போல் மழைநீர் வடிகால், அதாவது ஒரு பருவமழை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இப்போ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 3 மாதத்தில் கடுமையான மழை இருக்கும் என்று
வானிலை ஆராய்ச்சி மையம் எச்சரிக்கின்ற ஒரு நிலையில் ஒரு முன்னேற்பாடான நடவடிக்கைகள் அரசு தரப்பிலோ ஒரு மாநகராட்சி தரப்பிலோ அதிலே வந்து கவனம் செலுத்துவது விட்டுவிட்டு கார் ரேஸில் வந்து முழுமையாக கவனம் செலுத்தி அதன் அடிப்படையில் ஒரு 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 10,000 பேர் அவர்களுடைய மகிழ்ச்சிக்காக 10,00,000 பேர் வந்து சித்திரவதை பண்ணாங்க. 10,00,000 பேர் டிராஃபிக் பிரச்சனை பல்வேறு பிரச்சனைகளுக்கெல்லாம் அன்றைக்கி வந்து ஆளானாங்க. 10,000 பேர் வந்து மகிழ்ச்சியாக இருந்தாங்க, ஆனால் 10,00,000 பேர் கஷ்டப்பட்டாங்க. அதனால் கார் ஃபார்முலா 4 கார் ரேஸை பொறுத்தவரை முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா அரசு நிர்வாக இயந்திரம் அதுக்கு தான் முடுக்கி விட்டதே தவிர, நிர்வாகிகள் சொன்ன மாதிரி ஒரு மழைநீர் வடிகால் வாரியம் மழைநீர் வடிகாலை தூர் வாருவது, முகத்துவாரங்களை தூர் வாருவது, அப்புறம் வந்து நம்முடைய கொசத்தலை ஆறு கூவம் அது பி கனால் ஓட்டு நல்லா கனால் இது போன்ற அந்த கனால்களை எல்லாம் வந்து அந்த அந்த கண் இருக்கணும், அந்த கண்களை எல்லாம் வந்து அது வந்து நீர் போக்கு போகின்ற அளவிற்கு ஒரு தூர்வாரி ஒரு செமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்த அரசை பொறுத்தவரை கவனம் செலுத்த தவறிவிட்டது. எனவே முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா கார் ரேஸில் தான் வந்து கவனம் செலுத்தி அதன் மூலம் வந்து ஒரு அடிப்படையாக மக்கள் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கார் ரேஸ் முடிஞ்ச பிறகு கூட பல சாலைகள் வந்து குண்டும் குழியுமாக இருக்குது. அது ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க நீங்கள், பல சாலைகள் வந்து இன்னும் அந்த லேம்ப் போஸ்ட்டு போச்சாடெல்லாம் பார்த்தா சரியாக மூடலது, அதில் வந்து டூ வீலரில் போகிறவங்களாம் வலிக்கு வலிக்கு விழுறாங்க. அது அந்த மாதிரி செமைப்படுத்தாமல் அது கார் ரேஸ் முடிஞ்சவொன்னே அப்படியே போயிட்டாங்க. அது போன்ற நிலைமை. எனவே ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அதை வந்து செய்யாமல் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு மக்களை ஏமாற்றுந்த வகையில் வெளியே ஒரு ஸ்ரீபெரும்புத்தூரில் இருங்காட்டு கூட நடத்தியிருக்கலாம், யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதை தவிர இங்கே நடத்த வேண்டிய இங்கே நடத்தி 500,000 மக்களை கஷ்டப்படுத்தி ஒரு ஆனந்தப்பட்ட அரசு தான். இதுக்கு வந்து உதயநிதி என்ன பண்ணியிருக்காரு, இந்த கார் என்னமோ பெரிய சக்ஸஸ் ஆகிட்டா மாதிரி வெளியில் இருந்து அது என்ன ஊடகங்களே பார்த்துருப்பீங்க. அது இல்லை ஒரு எஃப்ஐஏ சர்டிஃபிகேட் வந்து எந்த எப்போ முன்னாடி வாங்கணும் அந்த சர்டிஃபிகேட் எஃப்ஐஏ பொறுத்தவரை, ஆனால் வாங்கினதே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாயந்தரம் வாங்குறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி போட்டி அதான் நடந்தது, முதல் சுற்று போட்டி நடக்கலை சுத்தமாக, அவங்க என்ன டிக்கெட்டு போச்சுன்னு இல்லை. சரி இப்போ நான் கேட்குறேன், இப்போ இந்த கார் ரேஸ் நடத்துனாங்க ஏற்கனவே 48 கோடி ரூபாய் வந்து முதல்ல வந்து கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணிச்சு, அந்த பணத்தை இவங்க திருப்பி கொடுத்துட்டாங்களா ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்போ எவ்வளோ வந்து இந்த டிக்கெட்டில் ஒரு டிக்கெட்டு 1,700 ரூபாயிலேருந்து 2,017,000 ரூபாய் உள்ள டிக்கெட்டு, கிட்டத்தட்ட 10,000 பேர் கெப்பாசிட்டின்றாங்க, அப்போ எவ்வளோ கோடி வந்திருக்கும். அது வந்து வெளிப்படையாக வந்து இவ்வளோ டிக்கெட் வசூலாச்சு, அரசாங்கம் இவ்வளோ செலவாச்சு. ஏன்னா அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு, இப்போ போலீஸ் எல்லாம் வந்து காவல் கேட்டாங்க, அவங்களுக்குலாம் பேட்டா கொடுத்தீங்களா நீங்கள், அவங்களுக்கு பேட்டா கொடுக்கணும்ல போலீஸுக்கெல்லாம், அவங்களுக்கு பேட்டா கொடுக்கல, அவங்க திருடனை பிடிக்கிறத விட்டுட்டு ஸ்டேஷனில் ஒரு மனு வந்தால் விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறது விட்டுட்டு அவங்க போய் ஒரு காவல் காத்து ஒரு தன்னுடைய மனித உழைப்பை வந்து ஒரு தேவையில்லாமல் செலவு பண்ணுறதுக்கு ஒரு வழியாகி போச்சு. சரி அவங்க வந்தாங்க, அவங்களுக்கு பேட்டா கொடுத்தீங்களா, அவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்களா, அவங்களுக்கு பேட்டா இல்லை, அப்புறம் வந்து அரசு ஊழியருக்கு பேட்டா கொடுத்தீங்களா இந்த கார் ரேஸ் நடத்துறது, ஏன்னா தனியாக தானே லாபம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அப்புறம் அரசாங்கம் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருக்கு அதுக்கு அவங்க பணம் கட்டினாங்களா, அப்புறம் வந்து கார்பரேஷனுக்கு எவ்வளோ பணம் கட்டியிருக்காங்க, வெளிப்படைத்தன்மை இல்லையே, அதெல்லாம் வந்து வெப்சைட்டில் போடுங்க. மொத்தம் எங்களுக்கு வந்து டிக்கெட்டில் இவ்வளோ வருமானம் வந்தது, இந்த வருமானத்தின் அடிப்படையில் ஃபார்முலா கார் ரேஸுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணோம், அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வருமானத்தில் இது இந்த எலக்ட்ரிசிட்டிக்குள்ளே கொடுத்தோம், போலீஸ் பேட்டாக்குள்ளே கொடுத்தோம், அரசு ஊழியர்களுக்கு கொடுத்தோம், அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு பிரித்து கொடுங்க, நீங்கள் எதுவுமே வந்து இல்லை. அப்போது என்ன நடக்குது, அப்போது எவ்வளோ கோடி வந்து இதில் வந்து சம்பாரித்தாங்க, யாருக்கு அந்த வந்து பணம் போச்சு, விளம்பரம் நிறைய பண்ணாங்க, அந்த விளம்பரத்தில் வந்து எவ்வளோ அது அந்த விளம்பரம் பார்த்தா எல்லாம் சரக்கு அடிக்கிற விளம்பரம் தான் அங்கே நிறைய இருந்துருக்காங்க, அரசு வந்து ஊக்கப்படுத்துது சரக்கு அடிக்கிற விளம்பரத்தை. அப்படி வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஃபார்முலாக்கார் ரேஸ் நடத்தி மக்களுடைய வந்து ஒட்டுமொத்தமான அந்த அன்னை ரெண்டு மூ அந்த ஒரு மாதம் இயல்பு வாழ்க்கையை வந்து வட சென்னை தென் சென்னை ஒரு வட சென்னை தென் சென்னைன்னு வட சென்னைக்கு வந்து அதான் ஒரு கேட்வே வர முடியாமல் போச்சு. அந்த மாதிரி வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்தி ஒரு சேலஸ் அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். அதனால் நிறுவனம் கேட்ட மாதிரி
எந்த வித முன்னேற்பாடு நடவடிக்கையும் இந்த மழைநீர் எதிர்கொண்டு அது வெள்ளம் அது மழை அதை பருவமழை எதிர்கொள்கின்ற வகையில் எந்த நடவடிக்கையும் எடுக்காதது மிக மிக ஒரு கண்டிக்கத்தக்கது. அதுதாங்க, அது அது ஒரு அதிகாரத்தில் ஒரு அரசாங்கம் இருக்கும்போது ஒரு பெரிய அளவுக்கு வந்து திரை பிரபலங்களை வந்து நீங்கள் கூப்பிட்டு நாலு வார்த்தை ஃபார்முலா ரேஸ் பற்றி கொஞ்சம் பாராட்டிட்டு போனால் பாராட்டிட்டு போவாங்க இல்லையா, அது ஒரு பாராட்டாது. அதனால் இது வந்து ஒரு பிரம்மையம் வந்து ஃபார்முலா இருக்க இது கார் ரேஸை பொறுத்தவரை ஒரு வெற்றி அடைஞ்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு செயற்கையாக திரை பிரபலங்கள் அதே போல் சில பேரை கொண்டு அந்த கருத்துக்கள் வந்து வெளிவர வைக்கிறது. அதனால் அது ஒரு செயற்கையான ஒரு விஷயந்தான். அது இயற்கையாக யாரும் சொல்ல அதிகாரத்தில் இருக்காங்க, ஏன் நம்ம பகிச்சிக்கணும்? நீங்கள் வாங்க நாலு வார்த்தை ஃபார்முலா ஃபோர் ரேஸை பற்றி ஒரு நாளுக்கு நாலு வார்த்தை பேசிட்டு போங்கன்னா பேசிட்டு போகிறாங்க, ஆஹா ஓ சூப்பர் நடத்துனாங்க அப்படின்ட்டுன்னு. இதில் என்ன பெரிய ஐநா சபையை வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருச்சு, ஆஹா ஓஹோ சூப்பராக நடத்திட்டாங்கன்னு ஒன்றுமே இல்லையே. இல்லை, இப்போது தெளிவாக உச்ச நீதிமன்ற உத்தரவு நாங்கள் வந்து வாங்கி கொடுத்துருக்குறோம். அதாவது வந்து எந்த காலத்துலேயும் வந்து அணையை வந்து கட்டக்கூடாது, எந்த காலத்துலேயும் கர்நாடகா வந்து அணை கட்டக்கூடாது, அது தெளிவாகவே இருக்குது உத்தரவை. ஆனால் இதை வந்து உரிய இடங்களில் உரிய நேரத்தில் எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருது? எதிர்கட்சியின் அடிப்படையில் மக்கள் மத்தியிலையும் ஒரு ஜனநாயக அமைப்புனா ஊடகங்கள்கிட்ட நாங்கள் பேசுகிறோம், செவிடங்காவில் சங்கு ஊதுற மாதிரி ஊதிட்டுருக்கோம். ஆனால் இந்த இந்த கார்ப்பரேட் விடியாத அரசாங்கம் பொறுத்தவரையில் தூங்கு முஞ்சி அரசாங்கமாக இருக்குது, எதையுமே கேட்க மாட்டேன். அங்கே பார்த்தா அந்த அங்கே நடக்கிற கூட்டத்துக்கும் ஆள் அனுப்புறது கிடையாது, அங்கேயும் ஒழுங்காக வந்து விவாதங்கள் வைக்கிறது கிடையாது. அதனால் இங்கே வந்து சிவகுமார் சொல்லிட்டு போகிறாரு, இங்கே சிவகுமார் வந்து ஒரு டெப்டி சிஎம் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிற இங்கே வந்து சொல்கிறாரு. இதே வந்து திரு ஸ்டாலின் வந்து அங்கே வந்து எங்கே இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு போகிறாரு, இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு எங்கே போகிறாரு? பெங்களூர் போகிறாரு. பெங்களூரில் போய் சொல்ல முடியுமா? அதெல்லாம் கட்ட விட மாட்டோம் எந்த அணையாக இருந்தாலும் சரி, உச்சநீதிமன்ற ஆணை தெளிவாக இருக்குது. அதனால் எங்களுடைய தமிழ்நாடு பாலைவனமாகும், இது எந்த நிலையிலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதை ஏன் வாய் தந்து ஸ்டாலின் சொல்ல? சிவகுமார் வந்து இங்கே சொல்கிறாரு அவங்க சைட்டுக்காக, கட்ட முடியாத அது ஒரு பக்கம் விடுங்க, புரியுதுங்களா? என்ன தலைகள் என்னாலும் மேலே ஏதாவது கட்ட விட மாட்டோம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த தய இவர் போய் அங்கே போகும்போது அங்கே ஏன் சொல்லாங்க? அங்கே சொல்லியிருக்கணும் இல்லையா? அங்கே கர்நாடகாவில் ஒரு பெங்களூரில் போய் ஒரு வார்த்தை கூட சொல்லியாங்க, ஆனால் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு இப்போ இப்போது அவர் சொன்னதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அமைச்சர் யார்? நான் அமைச்சர், எதிர்கட்சியின் அடிப்படையில் மக்களுக்கு சொல்கிறோம், சொல்ல வேண்டிய அமைச்சர் யாருங்க? நீர்வளத்துறை அமைச்சர் இங்கே யார்? இங்கே சாட்சாத் யார்? டெப்டி பிரைம் மினிஸ்டருக்காக கேட்டு கோபப்பட்டு சிங்கப்பூர் போன, டெப்டி பிரைம் மினிஸ்டருக்காக கோபப்பட்டு சிங்கப்பூர் போன திரு துரைமுருகன், மாமி மிகு திரும்ப துரைமுருகன், அவரை போய் தேடுறோம். எங்கே எங்கே இருக்கார் அவர்? அவர் இங்கே இல்லை, ஒரு முதலமைச்சர் இங்கே இல்லை. அப்போ நாட்டில் ஒரு அரசாங்கம் நடக்குதா? அப்போ பார்த்தா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு காபந்து அரசாங்கம் மாதிரி தான் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு காபந்து அரசாங்கம் நடந்துகிட்டுருக்கு. ஒரு முதலமைச்சரில் நீர்வளத்துறை அமைச்சரில் எதுவுமே வந்து ஒரு செயல்பாடு இல்லாத ஒரு அமைச்சராக தான் இன்றைக்கி இருக்குது. நீர்வளத்துறை அமைச்சர் இங்கே இருக்கணும் இல்லையா? இங்கே இருந்து அவரை போய் சந்திக்கணும் இல்லையா? இந்த மாதிரி வந்து எந்த நிலையிலும் வந்து இதை வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், மேகதாதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருக்கு. அதனால் நாங்கள் வந்து இதை எந்த நிலையில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அதை சொல்கிறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லையே இங்கே. அதுதான் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து, இதுதான் வந்து தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தா? ஒரு அமைச்சர் இல்லை, ஒரு முதலமைச்சர் இல்லை. முதலமைச்சர்னால அங்கே அமெரிக்காவில் ஃபோட்டோஷூட் எடுத்துகிட்ருக்காரங்க, ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஒரு கார் வந்து டிரைவர் இல்லாமல் ஓடுற காரு, இங்கே பார்த்தா எல்லாம் தள்ளு வண்டியாக இருந்தீங்க. இங்கே பார்த்தா திருவொற்றியூரில் வந்து ஒரு தாசார் வண்டியை வந்து தள்ளின்னு போகிறாங்க. இங்கே தாசார் வண்டியை அவருக்கு வண்டி கொடுக்க வக்கில்ல, அவருக்கு வண்டி கொடுக்க புது வண்டி கொடுக்க வக்கில்ல. பெரும்பாலான பேருந்துகள் வந்து மழை காலம் வருது, இப்போ உள்ளேயே வந்து கொடை பிடிச்சின்னு போனோம் பஸ்ஸுக்குள்ளே, இப்போ பேருந்துக்குள்ளே அங்கங்கே பஸ்ஸு நிற்குது, தள்ளு வண்டி மாதிரி தள்ளுது. மொத்தத்தில் இது வந்து தள்ளு வண்டி அரசாங்கம், தள்ளு வண்டி அரசாங்கன்றது இந்த கார்பரேட் விடியாத அரசாங்கம். அதனால் ஒரு முதலமைச்சரும் கிடையாது, ஒரு அமைச்சரும் கிடையாது, பதில் சொல்கிறதுக்கு யாருமே இல்லாமல் இன்றைக்கி ஒரு காபந்து சர்க்கார் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி
இல்லை, இப்போ சமீப காலமாக இப்போ தேர்தல் நெருங்க நெருங்க, ஏன்னா இப்போ பார்லிமெண்ட்டு தேர்தல்ன்றது வேற, அதனால வந்து அவங்க கொஞ்சம் கூட்டணியோடு இருந்தாங்க. இப்போ பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்சிடுச்சு, இப்போ சட்டமன்ற தேர்தல் வந்து வரும்போது கண்டிப்பாக வந்து இவங்க கூட்டணி தொடருமான்றது சந்தேகம் தான். இவங்க கூட்டணி தொடருமான்றது ஒரு சந்தேகம், ஏன்னா பல பேர் இப்போ முணுமுணுத்துட்ருக்காங்க எல்லாமே, அதாவது சிபிஐலேருந்து சிபிஎம்லேருந்து எல்லாமே வந்து முணுமுணுத்துட்ருக்காங்க. ரொம்ப இப்போ வந்து ஒரு பழனி முருகர், அதாவது பழனியில் முருகர் மாநாடு நடத்துது, அதுவே சிபிஐ சிபிஎம் பிடிக்கல. ஏன்னா ஒரு 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 மதசார்பற்ற ஒரு நாடு இது, ஒரு மதசார்பற்ற ஒரு மாநிலம். அப்படி இருக்கும்போது ஒரு மதத்துக்கு மட்டும் எப்படி நீங்கள் ஒரு மாநாடு நடத்தலான்றது அவங்களுடைய கேள்வி. இது மொத்தத்தில் தமிழ்நாட்டு மக்கள்லாம் கேள்வி, திமுக பார்த்து படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பிள்ளையார் கோயில், பிள்ளையார் கோயில் முதல்ல மதத்தை மதிக்க கற்றுக்கொடுங்க, முதல்ல மதத்தை, அது இந்து மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி, முதல்ல வந்து ஒரு மதத்தை மதிக்க கற்றுக்கொள்பவர்களாக இருக்கணும். அதை மதத்தை மதிக்க கற்றுக்கொள்ளாது நீங்கள் இப்போ வந்து படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பிள்ளையார் கோயில்ன்ற மாதிரி அங்கே நடத்துனீங்க, புரியுதுங்களா? இது தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிற கருத்து இது. எனவே சனாதன ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அதை மாநாடு நடத்திட்டு பிஜேபியை வந்து திருப்தி படுத்துறதுக்காக ஒரு மாநாடு நீங்கள் பழனியில் வச்சிங்க இல்லைங்களா? அது வந்து யாருக்கு பிடிக்கல? சிபிஐக்கும் பிடிக்கல, சிபிஎம்க்கும் பிடிக்கல, பிஜேபியோட ஒட்டி உறவாடி அவங்களோட குழவி கொஞ்சி அவங்களோட வந்து கட்டி பிடிச்சி அந்த அளவுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு பாசமிக்க ஒரு குடும்பமாக இன்றைக்கி உருவாயிட்டு அதனுடைய தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா பல சட்டமன்ற தேர்தலில் கூட அவங்களோட கூட்டணியாக இருக்கலான்ற ஒரு கருத்து வந்து எல்லாம் யார் விசிக மத்தியிலையும் ஏற்பட்டிருக்கு. அதே போன்று சிபிஐ சிபிஐ மத்தியிலும் ஏற்பட்டிருக்கு, அதேபோல் காங்கிரஸ் மத்தியிலையும் ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில் கண்டிப்பாக இது தெரிஞ்சிட்டு தான், இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சிட்டு தான் அதை நேரு சொல்லியிருக்காரு. எனவே அவர் நேரு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா போக போக தெரியுன்ற மாதிரி கண்டிப்பாக போக போக தெரியும். இந்த பூவின் வாசம் சொல்ல மாட்டேன், இந்த சேற்றின் வாசம், பூவின் வாசம் சொல்ல மாட்டேன், இந்த பாட்டு வரல, போக போக தெரியும் இந்த பூவின் வாசன்ற மாதிரி, போக போக தெரியும் இந்த சேற்றின் வாசன்ற மாதிரி, இந்த சேத்தினுடைய வாசம், திமுக சேத்தினுடைய வாசம் கண்டிப்பாக வந்து அந்த கூட்டணி கட்சிக்கு உணர்ந்திருக்கு. அந்த அடிப்படையில் 2026 நெருங்க நெருங்க அந்த கூட்டணி இருக்குமா, அந்த கூட்டணி நீடிக்குமா, திமுக கூட்டணி கட்சிகள் அவ்வளோ தொடருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் நிச்சயமாக இருக்கு. இல்லை, அதுதான் ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டு, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இந்தியான்றது ஒரு ஜனநாயக நாடு, தமிழ்நாட்டில் ஒரு ஜனநாயகம், யார் வேணாலும் மாநாடு நடத்தலாம், யார் வேணாலும் கட்சி ஸ்டார்ட் பண்ணலாம், யார் வேணாலும் வந்து கொள்கையை பிரகடனம் பண்ணலாம், அப்படி இருக்கிற ஒரு நாடு தான் இந்தியா. அப்படி இருக்கும்போது விஜயை கண்டு ஏன் திமுக பயப்படணும், அதான் இப்போ கேள்வி. விஜயை கண்டு ஏன் திமுக பயப்படணும்? அப்போது விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது முழுக்க முழுக்க பாதிப்பு யார் வரும்னா திமுக தான் வரும். அந்த திமுக ஓட்டு விஜய்க்கு போகும் அப்படின்ற அந்த ஒரு பயம் வந்துருச்சு. கோவாயர் தேர்தல் நேரம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கருத்து, ஏன்னா உடனே நீங்கள் இப்படி போட்டுறாதீங்க நீங்கள், புரியுதுங்களா? அப்போ வந்து நான் சொல்கிறத வச்சு நான் சொல்ல வருதுன்னா அவங்களுடைய எண்ணம், டிஎம்கேவுடைய கருத்துன்றது அந்த ஓட்டை வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டை போயிடுன்றது. இந்த நியூட்ரல் ஓட்டு, திமுகவுக்கு போடுற ஓட்டு திமுக ஓட்டாக இருந்தாலும் சரி, அவங்கள பொறுத்தவரையில் தேர்தல் வரும்போது எப்படி பார்ப்பாங்கன்னா தன்னுடைய வாக்குகளை வந்து வீணடிக்க மாட்டாங்க. இந்த வாக்குகள் வந்து ஒரு ஆட்சி பிடிக்கல, ஒரு ஆட்சிக்கு எதிராக போடணும், அப்போ ஆட்சி எந்த கட்சி ஆளுது? அப்போ திமுக ஆளுது. அப்போ திமுகவுக்கு மாற்று எப்போ? அதிமுக. அப்போ அதிமுகவுக்கு போட்டால் தான் திமுக ஒழிக்க முடியும் அப்படின்ற அடிப்படையில் அப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு தான் வரும். எனவே இது வந்து ஒரு அடிப்படையான விஷயம், ஒவ்வொரு தேர்தலையும் நடைபெறுகின்ற விஷயம், அது வாக்குகள் செதறாது. அதனால் எங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது, எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. திமுக மேலே கோபம் கொண்டவர்கள்,
திமுகவிலேயே இருக்கின்ற திமுக மீது கோபம் கொண்டவர்கள் எல்லோருமே வந்து 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அதிமுக தான் வாக்களிப்பார்கள். ஏன்னா அதிமுக தான் ஆட்சிக்கு வரும்னு நினைப்பாங்க. அதனால் அவருடைய எண்ணம் என்னென்னா வந்து ஆரம்பத்திலேயே வந்து விஜய் வந்து வளர விடக்கூடாது, நசிக்கணும் அப்படின்னா. ஏன் இந்த பயம், இந்த பயம்? அதனால் வந்து யாராக இருந்தாலும் வந்து வரட்டுமே, களத்தில் சந்திப்புமே அப்படின்ற ஒரு தைரியம் வந்து திமுகவுக்கு இருக்கா? இல்லை. ஒரு அமைச்சர் வர்றதுக்கு வந்து ஒரு ஸ்கூலே வந்து லீவ் விடுறதுன்றது ஒரு கேலி கூத்தறது. பள்ளி கல்வித்துறை ஒன்று இருக்குதானே ஒன்று தெரியல. இன்னைக்கு இன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஷீன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமு, அது திட்டம். அந்த திட்டத்தில் வந்து முதல்ல பிப்ரவரி மாதம் போய் கையெழுத்து போட்டுட்டு இப்போ வந்து அந்த திட்டத்தை எதிர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பள்ளி கல்வித்துறை வந்து இன்னைக்கு ஒரு கவர்னர் ஆளுநர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாடு பாடத்திட்டத்தை அகில இந்திய பாடத்திட்டம், அகில இந்திய பாடத்திட்டம் தமிழ்நாடு தேவையில்லை அவங்க அந்த எஜுகேஷன் பொறுத்தவரை நமக்குன்னு பிரத்யேகமான திட்டம். ஆரம்ப காலத்துலேருந்து புரட்சி திறன் அண்ணா காலத்துலேருந்து புரட்சி திறன் காலத்துலேருந்து அம்மா காலத்துலேருந்து எல்லா காலமும் சரி நம்முடைய வந்து அந்த பாடத்திட்டம் ஒரு சிறப்பு, அதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஆளுநர் வந்து அதை குறை சொல்கிறேன்னா எதை வச்சு குறை சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். கருணாநிதியுடைய வரலாறு அதில் எழுதியிருக்காங்க. ஒரு அறிஞர் பெருமக்கள், ஒரு சுதந்திரத்துக்காக போராடிய ஒரு பெருமகனார்கள், ஒரு வீரர்கள், அதே போன்று தமிழ்நாட்டினுடைய ஒரு மேம்பாட்டிற்காக தியாகம் செய்தவர்கள், அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து பாடத்திட்டத்தில் இருந்தால் அது நல்ல விஷயம். அதனால தான் அவர் ஆளுநர் என்ன சொல்லியிருக்காரு, அப்படிப்பட்டது இல்லாமல் கருணாநிதி மட்டும் எழுதியிருக்கிறதுனால அவர் வந்து சரியில்லைன்றது. அதான் அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன் கம்மியாச்சு? அது ஆய்வு பண்ணக்கூடாது. ஆய்வு பண்ணி எங்கே குறையுதோ அது தீக்கணும் இல்லை. அதில் மூடுறது தான் ஒரே நிலைப்பாடா? அது வந்து ஒரு யாராக இருந்தால் நான் செஞ்சுட்டு போவோம். அதனால் மூடுறது நிலைப்பாடு கூடாது. எங்களை பொறுத்தவரை வந்து பள்ளிக்கூப்பாது அந்த பள்ளிக்கூடத்தில் ஏன் வந்து பிள்ளைகள் சேரலை, அதற்கான காரணம் என்ன, அதை ஆராய்ந்து அறிந்து அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தை வந்து மேம்படுத்தி திறந்து அவர்களுக்கு வந்து கல்வி கொடுப்பது அரசாங்கத்துடைய ஒரு அடிப்படையான விஷயமா இருக்கணும். ஆனால் அதை விடுத்து இன்றைக்கி இந்த ஆட்சியில் டாஸ்மாக் கடையான திறப்பேன், பள்ளிக்கூடத்தானா மூடுன்ற மாதிரி தான் அந்த கொள்கை இருக்கு. இப்போ வேறு ஒன்றும் இல்லைல்ல, முடிச்சிருப்பேன்.